நம்ம எல்லாருமே சின்ன வயசில் எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு இருந்தோம். அந்த பிலீஃப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நாம் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறோமோ கண்டிப்பாக அது ஆகும் அப்படிங்கிற அந்த கனவு நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருந்துச்சு. ஆனால் வயசாக வயசாக நாளடைவில் அந்த கனவுகளாகட்டும் அந்த நம்பிக்கையாகட்டும் எல்லாமே கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போயிடும். இதுக்கு என்ன காரணம், இதுலேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் சாதாரண டாக்டர் இல்லைங்க, அவர் வந்து எல்லா நோய்களையுமே குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவர். எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோய்க்கு அவர் வந்து அங்கே இருக்கிற அந்த இலைகள் தலைகள்லாம் பயன்படுத்தி மருந்து தயாரிச்சிருவார். இதனால் அந்த ஊரில் எல்லாருக்குமே இவரை தெரியும். அவருக்கு நிறைய குழந்தைகள்லாம் இருந்துச்சு. ஒரு சமயம் அவர் ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நெடுந்தூரம் இருக்கிற ஒரு ஊருக்கு பயணம் மேற்கொள்கிறாரு. போகிறதுக்கு முன்னாடி அவங்க பசங்கிட்டலாம் சொல்லிட்டு போகிறாரு, எல்லாம் பத்திரமா இருங்கப்பா, நான் போயிட்டு ஒரு சில நாட்களில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான அறிவுரை எல்லாமே கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ என்னென்னா, இவர் வேலை நிமித்தமாக ரொம்ப தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருந்துச்சு. அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, இவர் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்களா, அந்த குழந்தைகள் அவங்க தெரியாமல் அங்கே இருக்கிற ஒரு விஷத்தை எடுத்து குடிச்சிடுறாங்க. ஏன்னா அவரோட வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் இருக்கும், அதில் ஒரு சில விஷங்களுமே வச்சுருப்பார். இப்போ இந்த குழந்தைகள் தெரியாமல் அந்த விஷத்தை எடுத்து குடிச்சிட்டாங்க. குடித்ததுக்கப்புறமா தான் தெரியுது நம்ம வந்து விஷத்தை குடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதில் பாதிக்கப்பட்டுட்டாங்க. ஒரு சிலர் வந்து அவங்களுடைய மூளையே குழம்பி போன மாதிரி, அவங்க எங்கே இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப குறைந்த அளவில் தான் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அவருடைய அப்பாவோட வருகைக்காக காத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு சில நாட்கள் கழித்து அவங்க அப்பா வந்தார். அவர் வந்த உடனே எல்லா குழந்தைகளுமே என்ன தான் அவங்க விஷத்தை குடித்து ரொம்ப வேதனையில் இருந்தாலும் அப்பா வந்துட்டார் அப்படிங்கிற மகிழ்ச்சியில் வேகமாக ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அப்பா எப்படி இருந்துச்சு உங்கள் பயணம் அப்படின்னு கேட்டாங்க. கேட்டு முடிச்சுட்டு அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாங்க, அப்பா நாங்கள் தெரியாமல் எல்லாருமே ஒரு விஷத்தை குடிச்சிட்டோம், அதோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்மள ஒரு சில பேருக்கு மூளையே குழம்பி போன மாதிரி ஆகிடுச்சு, ஒரு சிலர் வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சமான தாக்குதல் தான் இருக்குது, தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க, உங்களால் மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளுமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தான் பெரிய மருத்துவராச்சு இல்லை, உடனே வேக வேகமாக போயிட்டு அங்கே இருக்கிற அந்த இலைகள் தலைகள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து எல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு நல்ல மருந்து ஒன்று தயார் பண்ணுறாரு. அந்த மருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, அதோடைய வாசனை கூட அவ்வளோ அருமையாக இருக்குது, அதோடய டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குழந்தைங்கக்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ அங்கே கொஞ்சமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க பார்த்திங்களா, அவங்க கொஞ்சம் தெளிவாக இருந்தாங்க, அதனால் கொடுத்த உடனே அந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு சில மணி நேரங்களில் அந்த விஷத்தோட வீரியம் குறைஞ்சிருச்சு, மறுபடியும் அவங்க நார்மல் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு சில குழந்தைகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்கள்ல, அந்த மூளையே குழம்பி போன மாதிரி இருந்தாங்கள்ல, அவங்க இந்த மருந்தை சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரும் எவ்வளவோ கட்டாயப்படுத்தி பார்க்குறாரு, என்னப்பா நான் வந்த உடனே எல்லோரும் வேகமாக வந்து எனக்கு கட்டி பிடிச்சிங்க, உங்களை காப்பாற்ற சொல்லி கேட்டீங்க, இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மருந்து தயார் பண்ணியிருக்கேன், இந்த மருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ வாசனையாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ஒரு முறை இந்த மருந்து தான் சாப்பிட்டு பாருங்களேன், கண்டிப்பாக உங்கள் உடம்பு குறமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மன்றாடி கேட்குறாரு. ஆனால் என்ன கேட்டாலுமே அந்த குழந்தைகள் அது சாப்பிட்றதுக்கு தயாராகவே இல்லை. இவரும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, அது எதுவுமே வேலைக்கே ஆகலை. சரி, இவங்களை கட்டாயப்படுத்தி எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் சொல்லிட்டு போனார். அது என்னென்னா, இங்கே பாருங்கப்பா, நான் வந்து உங்களுக்கு பண்ணுறது எல்லாமே உங்கள் நல்லதுக்காக தான் பண்ணுறேன், என்றைக்குமே நான் வந்து உங்களுக்கு கெட்டது நினைக்க மாட்டேன், இந்த விஷத்தோட வீரியத்தினால உங்களுடைய மூளை வந்து ரொம்ப மங்கி போயிருக்கு, அதனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது எனக்கு புரியுது. இப்போ என்னென்னா, நான் இந்த மருந்தை இங்கேயே வச்சுட்டு போகிறேன், மறுபடியும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் பக்கத்தூர் வரைக்கும் போகணும், ஒருவேளை நான் போயிட்டு அங்கேருந்து வர முடியலனா கூட, அதாவது நான் இறந்துட்டால் கூட இந்த மருந்து உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை அங்கேயே விட்டுட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ எல்லா குழந்தைங்களுமே அவர் போகிறத அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் போயிட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு மனிதர் வேகமாக குதிரையில் வராரு.
வந்துட்டு இந்த மருத்துவரோட வீட்டுக்கு வராரு. வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள்லாம் இருக்காங்க. இன்னுமே அந்த மூளை குழம்பலமாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தைகள் அந்த மருந்து சாப்பிடாமல் ஒன்றுமே அடம்பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த தூதுவர் மாதிரி ஒருத்தர் வந்தார், வேகமாக வந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, உங்கள் அப்பா வந்து பக்கத்தூருக்கு போனார்ல, அவர் அங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டில் மரணம் அடைஞ்சிட்டார். இது ஒரு துக்கமான செய்தி தான், இந்த செய்தியை உங்ககிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போனார். அதனால தான் நான் வேக வேகமாக குதிரையை பிடிச்சிக்கிட்டு வந்தேன். தயவு செஞ்சு நீங்கள் பத்திரமாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் குதிரையில் கிளம்பி போயிடுறாரு. இப்போ அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம், எல்லோரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு பேச்சுக்கு தான் சொல்லிட்டு போகிறான்னு நினச்சோம், ஆனால் உண்மையிலேயே வந்து அவர் திரும்ப வர முடியாத இடத்துக்கு போயிட்டார் போலையே, உண்மையிலேயே நம்மளை எல்லாருமே தவிக்க விட்டுட்டு போயிட்டார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மூளையெல்லாம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அவங்களுமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. கடைசியாக அவங்க அப்பா என்ன சொன்னார் அப்படின்னுட்டு, அவங்க அப்பா போகிறதுக்கு முன்னாடி, இங்கே பாருங்கப்பா, நான் திரும்ப வரலைன்னா கூட, ஒருவேளை என்னுடைய உயிரே போனால் கூட, இந்த மருந்து உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார். இது அவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே அந்த குழந்தைகள் எல்லாம் கண்ணீரோட அந்த மருந்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சாப்பிட்ட அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் அவங்க வந்து பூரணமாக குணமாயிடுறாங்க. அவங்க எல்லாருமே குணமாயிட்டு அவங்க அப்பாவை நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா மறுபடியும் ஒரு குதிரையில் அங்கே வராரு. இந்த மருந்தை இவங்களை எப்படியாவது சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ட்ரிக்காக அந்த மாதிரி பிளான் போட்டு இவங்களை சாப்பிட வச்சுருக்காரு. இப்போ இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, நாம் கடவுள் அப்படிலாம் இயற்கை அப்படிலாம் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி நம்மளை மீறின சக்தி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அவர் நாத்திகமாக இருந்தாலும் சரி, அவர் ஆத்திகமாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையுமே நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இப்போ இந்த கதையில் அந்த அப்பா வந்து ஒரு மருந்து தயார் பண்ணார் பார்த்தீங்களா, அதுபோல தான் நம்ம பிறக்கும் போதே நமக்குள்ளார அந்த மருந்தை அந்த பிரபஞ்சம் வந்து வச்சு தான் அனுப்பி விட்டுருக்கு. அந்த மருந்து சின்ன வயசில் வந்து நம்ம வந்து தெளிவாக இருக்கிறதுனால எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்ம வந்து நம்பிக்கை இழக்காமல் கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிற அந்த பிலீஃபோடு எப்பவுமே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் நாளடைவில் என்னாகும்னா, இந்த மருந்து இருக்கிறதவே நம்ம மறந்துடுவோம், அந்த தன்னம்பிக்கை இருக்கிறதவே மறந்துட்டு நாளடைவில் நம்மளெல்லாம் சாத்தியப்படுமா, நம்மளால் தான் முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவோம். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்க, இந்த பிரபஞ்சம் கொடுத்த அந்த மருந்து உங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்குது, அது தேவையான இடத்துல தேவையான அளவு பயன்படுத்திக்கிட்டே இருங்க. அது சின்ன வயசானாலும் சரி, இல்லை வயதானவர்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இது உங்களுக்கு பயன்படும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.